வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது. திண்ணை டு சென்னை வழங்குவதற்காக சென்னையில் இருந்த சாந்தா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பிரகார மண்டபம் இடிந்து விபத்து. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிதியுதவி அறிவிப்பு. காவிரி ஆற்றில் ரசாயன கழிவுநீர் கலப்பு. நாமக்கல்லில் அனுமதியின்றி செயல்பட்ட சாயப்பட்டறைகள் இடிப்பு. அன்னூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரிக்கை. காலி குடங்களுடன் ஊராட்சி அலுவலகம் முற்றுகை. களை கட்டியது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இயற்கை பேரழகை காண சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக காவல் ஆய்வாளர் பெரியபாண்டியின் உடலுக்கு முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். ராஜஸ்தான் மாநிலத்தில் கொள்ளையர்களை பிடிக்க முயன்ற போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக காவல் ஆய்வாளர் பெரியபாண்டியின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன், அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன், ராஜலட்சுமி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மீனவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்தார். குமரி மாவட்டத்தில் ஒக்கி புயல் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னத்துறை மீனவ கிராமத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வந்தார். அங்கு புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரையும் கடலில் மாயமான மீனவர்களின் குடும்பத்தினரையும் மீனவர்களை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது தங்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் மீனவர்கள் ராகுல் காந்தியிடம் முறையிட்டனர். மேலும் கடலுக்கு சென்ற 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் சந்தித்து பேசுவதோடு பாதிப்புக்குள்ளான விவசாய நிலங்களையும் ராகுல் காந்தி பார்வையிட உள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராமசாமியும் ராகுல் காந்தியுடன் உள்ளனர். ஒகி புயலால் 619 மீனவர்களை காணவில்லை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒகி புயலால் சிக்கிய தமிழக மீனவர்கள் 433 உட்பட 619 பேரை காணவில்லை என்றும் இதில் கேரள மீனவர்கள் 186 பேர் ஆவார்கள் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன மீனவர்களை மீட்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக மீனவர்கள் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஆர்கே நகர் தேர்தல் வாக்குப்பதிவை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் ஆர்கே நகரில் போதுமான அளவுக்கு சிஆர்பிஎஃப் வீரர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு தெருவிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தலின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறும் வாக்குப்பதிவை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. வடக்கு மண்டலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் பாதிப்பு மாவட்டமாக அறிவிக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் எனவும் விஏஓ தேர்விற்கு கன்னியாகுமரி மக்கள் விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். டெல்லிக்கு செல்லும் அமைச்சர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 13 மாவட்டங்களில் 68 கோடி ரூபாயில் மீனவர்கள் வசதிக்காக வாக்கி டாக்கி டவர் மார்ச் மாதம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இப்போதை பொறுத்தவரை ஒரு 68 கோடி ரூபாயில ஒரு 5 வாட்ஸ் அதே போல் வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லக்கூடிய அந்த விஹெச்எஃப் செட்டு அது வந்து இன்னும் வந்து அது நாங்கள் வந்து டெண்டர் விடப்பட்டு அது ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இப்போ தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அது வந்து மார்ச் மாதத்துக்குள்ளே தான் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த நிலை. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முந்தி எப்படி வந்து அந்த குறைன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அதையும் இதை கிளப் பண்ண வேணாம். நான் அவர் சொன்னது அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுத்தது, அது குறித்து வந்து விசாரிப்போம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக இருந்த சந்தேகங்களை விசாரணை ஆணையத்திடம் தெரிவித்ததாக அவரின் சகோதரனின் மகன் தீபன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், சந்தேகம் உள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். எங்களோட குடும்பத்தை பற்றி கேள்விகள் ஹாஸ்பிட்டலில் நடந்தவை. அந்த 60 நாள் நடந்த இல்லை, நான் எந்த ஆதாரங்களும் கொடுக்கல. அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அதுக்கு நான் பதிலடிச்சேன். தெரியல, கூப்பிடுவாங்களான்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை, நான் யாரையும் விசாரிக்கணும்னு சொல்லலை. தெரியல, நான் எல்லாமே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நாங்க பார்த்தோம். இந்த விசாரணை உங்களுக்கு திருப்தியா இருக்கா சார்? இவங்க திருப்தியா இருக்கு இல்ல? இப்போ என்ன மெயினான உங்களுடைய விசாரணை வச்சதுக்கு காரணம், அவங்க இறப்புல சந்தேகம் இருக்கிறதுனால விசாரணைக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதுல சந்தேகம் இன்னும் இருக்கா? அது தொடர்பா ஏதாவது பேசிட்டீங்களா? இல்ல, நான் எல்லாமே சொல்றேன். எனக்கு சந்தேகம் இருக்கிற விஷயங்களை அவங்கள்ட்ட தெரிவிச்சிருக்கேன். இல்ல, உங்க சகோதரி வந்து நேத்து பேசுறாங்க, சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் விசாரிக்க சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க எல்லாரையும் தான் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொன்னேரி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட முயன்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் கூட்டு சாலையில் உள்ள வங்கி ஏடிஎம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் வங்கி ஏடிஎம் வரை உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதன் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளை முயற்சியில் 2 பேர் ஈடுபட்டதாகவும் இயந்திரத்தை உடைக்கும் போது அலாரம் அடித்ததால் கொள்ளையர்கள் தப்பி சென்று விட்டதாகவும் கண்டறிந்தனர். மேலும் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாரேனும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்றும் போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவித்தனர். வேலூர் மத்திய சிறையில் இருந்து தப்பியோடிய விசாரணை கைதியை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மத்திய சிறைச்சாலையில் இருந்து விசாரணை கைதி இன்று காலை தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக கைதி தனது லுங்கியை பயன்படுத்தி சிறையின் பின்பக்க சுற்றுச்சுவரை தாண்டி தப்பியோடியுள்ளார். தப்பியோடிய கைதி அதே மாவட்டத்தில் உள்ள சின்னகந்திலியை சேர்ந்தவர் சகாதேவன் ஆவார். இவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கைதி தப்பியோடியதை அடுத்து சிறையில் உள்ள மற்ற கைதிகளை எண்ணும் பணியில் சிறை காவலர்கள் ஈடுபட்டனர். மேலும் தப்பியோடிய கைதியை போலீசார் தேடி வருகின்றனர். ஊழல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட வந்த செவிலியர் கல்லூரி மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புழல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட பொன்னேரியில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்துள்ளனர். அப்போது அங்குள்ள தண்ணீர் தொட்டியின் மேலே சென்று நீர் சுத்திகரிப்பு குறித்து பார்வையிட்ட போது 2ஆம் ஆண்டு மாணவி ரஜினீஸ்வரி என்பவர் திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதனால் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் மாணவி ரஜினீஸ்வரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து அவரது உடல் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவி உயிரிழந்த சம்பவம் சக மாணவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 89வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படையின் தலைமை அதிகாரி ரியர் அட்மிரல் அலோக் பட்நாகர் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் பயிற்சி முடித்த 9 கடற்படை பைலட்டுகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார். பயிற்சி நிறைவு செய்தவர்களில் 9 வீரர்களில் ஒரு வீரர் மட்டும் வங்காளதேசத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படையின் தலைமை அதிகாரி ரியர் அட்மிரல் அலோக் பட்நாகர் ஒகி புயலால் பாதிக்கப்பட்டு கடலில் தத்தளிக்கும் கடைசி மீனவர்களை மீட்கும் வரை கடற்படை தொடர்ந்து பணியாற்றும் என்றார். தேர்னாம்பட்டு அடுத்த பத்திரப்பள்ளி பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அத்திக்குப்பம் கிராமம் மலையடிவார பகுதிக்கும் ஆந்திர வனப்பகுதிக்கும் நடுவே அமைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை தேர்னாம்பட்டுவில் இருந்து கோட்டா செல்லும் சாலையில் உள்ள 4வது கொண்டை ஊசி வளைவில் சாலையில் சுற்றித் திரிந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் அச்சமடைந்துள்ள பகுதி பொதுமக்கள் அச்சுறுத்தும் சிறுத்தையை பிடித்து அடர்ந்த காட்டுக்குள் விட வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் முகாமிட்டு வரும் வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் கண்களுக்கு விருந்தாக இயற்கை அழகு பறந்து விரிந்து பரவசமாக காட்சியளிக்கிறது. இந்த சரணாலயத்திற்கு இலங்கை, பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து அதிக அளவிலான பறவைகள் வருகின்றன. குறிப்பாக நத்தை, கொத்தினாரை, கூழக்கடா, கரண்டிவாயன், நாராயணப்பட்சி, நீர்வாத்து, நீர்க்காகம், மிளிர் உடல் அரிவாள் மூக்கன், சாம்பல் நாரை, வர்ணநாரை, குருட்டுக்கொக்கு, வெண்கொக்கு, வக்கா உள்ளிட்ட 26 அரிய வகை பறவை இனங்கள் வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு வருகின்றன. இனப்பெருக்கத்திற்காக வரும் பறவைகள் கூடு கட்டி தங்கிவிட்டு குஞ்சுகளுடன் ஏப்ரல் மே மாதங்களில் தங்களது தேசத்திற்கு சென்றுவிடும். விதவிதமான நிறங்களில் வித்தியாசமான ஒளிகளில் காண்பதற்கும் கேட்பதற்கும் மகிழ்ச்சியான இடமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை காணவரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வேடந்தாங்கல் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கோம். அந்த முறை வந்து வர்தா புயல் அந்த டைமில் அவங்க பார்க்க முடியாத போச்சு பறவைகளை. ஆனால் இன்றைக்கி வந்து பறவைங்க வந்திருக்குன்னு சொன்னாங்க, அதனால் பார்க்கலாம் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்குது. அயல்நாட்டு பறவைகள்லாம் நிறைய வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு இதை பார்க்கும்போது இந்த இயற்கை சூழல் ரொம்ப இயற்கை சூழல் வந்து நம்ம மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அருகிலே பார்த்திங்கன்னா அந்த கரையில் ஒட்டி பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் பசுமையாக விவசாயம் பண்ணுறது அதையும் பார்க்குறதுக்கும் நல்லா ஒரு செழிப்பாக இருக்குது. இதை மக்கள் வந்து அனைவரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு போக்குவரத்து கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். பறவைகள் ஆயிரக்கணக்கில் இன்னும் குவியும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அமர்வதற்கு போதிய இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து பார்க்க சொல்லி இங்கே பலாயிரம் கணக்கான பறவைகள் வந்திருக்கு. வெளிநாடுகளிலிருந்து இங்கே பறவைகள் வந்து அந்த மரங்களில் அமர்ந்து இனப்பெருக்கம் செய்து அந்த முட்டைகளை பொறித்து குஞ்சு எத்தும் போகிறதா சொல்கிறாங்க. இங்கே வரவங்களுக்கு அமர்றதுக்கு நாற்காலிகள் போட வச்சிருக்கு. குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்களை காண்பதற்கு மகிழ்ச்சியாகவும் பச்சை பச்சையான விவசாய நிலங்கள் உள்ளது. மேலும் இதை போன்ற வசதிகள் நிறைந்த இந்த இடத்துக்கு கொஞ்சம் பேருந்து வசதிகள் கொஞ்சம் அதிகமாக செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். கடந்த ஆண்டு வர்தா புயலால் வாடி கிடந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்த ஆண்டு களை கட்ட தொடங்கி இருப்பது இயற்கை ஆர்வலர்களை மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சங்கர் மற்றும் அழகேசன். கொங்கு மண்டலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் வழியாக தப்பி சென்ற 5 வடமாநில கொள்ளையர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வழிப்பறி, ஏடிஎம் கொள்ளைகளில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் நாமக்கல் வழியாக தப்பி செல்வதாக நாமக்கல் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் ஹரியானா மாநில பதிவெண் கொண்ட கார் கீரம்பூர் சுங்கசாவடியில் நிறுத்தாமல் சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து அந்த காரை போலீசார் துரத்தி சென்று பொம்மைக்குட்டை மேடு அருகே வழிமறித்தனர். அப்போது 3 பேர் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் அவர்களை துரத்தி சென்ற போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் 3 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனிடையே டெல்லி பதிவெண் கொண்ட கார் சுங்கசாவடிக்கு வந்தபோது அதை சுற்றி வளைத்த போலீசார் அதிலிருந்த 2 பேரிடம் விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஏடிஎம் கொள்ளையர்கள் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். 5 பேரும் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் அருகே வடமாநில கொள்ளையர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சேலத்தில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குளத்தூர் நகைக்கடையில் கொள்ளையடித்த வடமாநில கொள்ளையர்களை பிடிக்க சென்ற சென்னை மதுரவாயல் காவல் ஆய்வாளர் பெரியபாண்டி ராஜஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாமக்கல் அருகே கீரம்பூரில் வடமாநில கொள்ளையர்கள் 3 பேரை சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய 2 பேரை போலீசார் சுங்கசாவடியில் வைத்து கைது செய்தனர். இந்த நிலையில் சேலம் நகர எல்லையான சீலநாயக்கன்பட்டி பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் வடமாநில லாரியில் இரும்பு கம்பிகள் மற்றும் ஆயுதங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 பேரை அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரி அருகே உள்ள பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை பணியை மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தொடங்கி வைத்தார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைந்துள்ளது. அந்த சர்க்கரை ஆலையில் இந்த ஆண்டிற்கான கரும்பு அரவை பணியை மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் தொடங்கி வைத்தார். 3 லட்சம் அரவை திறன் கொண்ட இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இந்த ஆண்டு 35,000 டன்னுக்கு குறைவாகவே கரும்பு வரத்து உள்ளது. விவசாயிகள் கரும்புக்கு டன் ஒன்றிற்கு 4,000 ரூபாய் கேட்டு போராடி வரும் நிலையில் தமிழக அரசு விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதால் கரும்பு விவசாயம் மெல்ல அழிவை நோக்கி தள்ளப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரும்பு விவசாயத்தை காப்பாற்ற வேண்டுமானால் உரிய விலை கொடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டுறவு சர்க்கரை ஆலை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே கரும்பு அரவையை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சர்க்கரை ஆலையினுடைய அரவை திறன் 3 லட்சம் டன்னுக்கு மேல் வருடம் அரைப்பது. இந்த ஆண்டு 35,000 டன்னுக்கு குறைவாகத்தான் கரும்பு இருக்கிறது. காரணம், ஓரளவுக்கு நல்ல மழை பெய்திருந்தும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை அரசாங்கம் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் மாற்று பயிருக்கு விவசாயிகள் சென்றுள்ளார்கள். கரும்பு விலை கிடைக்கும் வரை கரும்பு நடவு நிறுத்தும் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக விவசாயிகளுக்குண்டான நியாயமான விலை ஒரு டன்னுக்கு 4,000 ரூபாய் கொடுத்தால் அனைவரும் கரும்பு நடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அனுமதியின்றி இயங்கி வந்த சாயப்பட்டறைகளை காவல்துறையினரிடம் உதவியுடன் மாசு கட்டுப்பாட்டுத்துறையினர் இடித்து தள்ளினர். பள்ளிப்பாளையத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இதில் 50 சாய பட்டறைகளை அனுமதி பெற்று இயங்கி வருகின்றன. மற்றவை அனுமதியின்றி கள்ளத்தனமாக இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இவற்றிலிருந்து வெளியேறும் சாய கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக காவிரி ஆற்றில் கலப்பதால் ஆற்று நீர் மாசு ஏற்படுவதுடன் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் மாசு ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள கல்லியனூர், சில்லாங்காடு மற்றும் ஆவத்திப்பாளையம் பகுதிகளில் இயங்கி வந்த சாயப்பட்டறைகளை திடீர் ஆய்வு செய்து திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் பாஸ்கரன் தலைமையிலான அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து அனுமதியின்றி இயங்கி வந்த 9 சாயப்பட்டறைகளை இடித்தனர். அனுமதியின்றி சாயப்பட்டறைகள் இயங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி ஊராட்சி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மசகவுண்டன், செட்டிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அருகம்பாளையம், செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக சீராக குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் குடிநீர் தேக்கம் மேல்நிலை தொட்டி சிதலமடையும் தருவாயில் உள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் முறையாக குடிநீர் வழங்க கோரியும் 200க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் மசகவுண்டன், செட்டிப்பாளையம் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அன்னூர் காவல்துறையினர் மற்றும் அன்னூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் இன்னும் சில தினங்களில் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இங்கே சுமார் 60 நாளாக தண்ணியே வர்றது இல்லைங்க. இங்கே தண்ணியை நாங்கள் விலை கொடுத்து கேனில் விலை கொடுத்தா வாங்கிட்டு இருக்கிறோம். இங்கே ரெண்டு டேங்க் கட்டியிருக்காங்க. 60,000 லிட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கு தண்ணியே விடுறதில்லை. டேங்கே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் தண்ணி விடுறதில்லை. இப்போ நாங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமப்பட்டுக்கிறோம். இப்போ எங்களுக்கு குடிநீர் கொடுக்கலன்னா நாங்கள் மறுபடியும் மண்ணு போராட்டம் பண்ணுவோம். பல முறை மனு கொடுத்துருக்குறாங்க. அப்பவும் இவங்க எந்த ஆக்ஷனும் எங்களுக்கு எடுக்காமக்கிறாங்க. இனிமேலும் மண்ணம் எடுக்கலைன்னா நாங்கள் இன்னமும் உண்ணாவிரத போராட்டம் மாதிரி பெரிய போராட்டம் பண்ணலான்னு இருக்கிறோங்க. திண்ணிட்டு சென்னை செய்தியின் அடுத்த தொகுப்பாக மத்திய மண்டலத்தில் நிகழ்ந்த முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் அருகே நடுக்கடலில் மிதந்து வந்த சிலையை கைப்பற்றி தாசில்தார் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சிதம்பரம் அருகே உள்ள எம்ஜிஆர் திட்டு மீனவர்கள் சிலர் பாலமுருகன் எம்பர்பிது தலைமையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது நடுக்கடலில் மரத்தாலான தெப்பம் ஒன்றில் பித்தளை சிலை ஒன்று இருப்பதை கண்டனர். உடனடியாக சிலையை எடுத்த மீனவர்கள் கரைக்கு திரும்பினர். பின்னர் அந்த சிலை மற்றும் பாத்திரங்களை எடுத்து கிளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது பற்றி தகவல் அறிந்த சிதம்பரம் வட்டாட்சியர் மகேஷ் காவல் நிலையத்திற்கு சென்று சிலை மற்றும் அதனுடன் இருந்த பாத்திரங்களை எடுத்து வந்து தனது அலுவலகத்தில் பத்திரமாக வைத்தார். மேலும் இந்த சிலை புத்தர் சிலை போன்று இருப்பதாகவும் அதில் பறக்கும் கொடி புத்தரை கடவுளாக போற்றும் நாட்டினர் பயன்படுத்தியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கடலில் மர்ம சிலை கிடைத்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.